இன்னைக்கே மூவி தமிழ்ல செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடிப்புல நானே வருவேன் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போதாங்க நான் மூவி பார்த்துட்டு வந்தேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கதைன்றதை பார்த்துருவோம். நார்மலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் அவரோட ஸ்டைலில் கொடுக்குற மாதிரியே இந்த படத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னல் தாங்க கொடுத்துருக்காரு. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சீக்வன்ஸ் தனுஷ் வந்து நம்ம டீசரில் பார்த்த மாதிரியே டபுள் ஆக்ஷன். ஒன்று வந்து அண்ணனா, இன்னொன்று வந்து தம்பியா. ஒரு காட்டுக்குள்ளே ரெண்டு ராஜா இருக்காங்கங்க. அவர் வந்து ஒருத்தர் வந்து நல்லவர், இன்னொரு வந்து கெட்டவர். அந்த நல்லவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறவரை எப்படி சாந்தமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு தனுஷ், இன்னொரு தனுஷ் வந்து கொஞ்சம் அரக்கத்தனமாக, அந்த அரக்கத்தனத்துலேயே அவர் வந்து தனிமையாக இருந்துட்டு தென் வந்து பசிக்கு, அந்த பசிக்கு வந்து அவர் தேடுற விதம் இந்த மாதிரி காமிக்கிறதெல்லாம், கொஞ்சம் அரக்கத்தனமாக காமிக்கிறதெல்லாம் காமிச்சிருக்காங்கங்க. இதான் அந்த ஒரு காட்டுக்குள்ளே ரெண்டு ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்து மொத்தம் படம் ஃபுல்லாகவே அந்த கதையை முடிச்சிருக்காங்கங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் லேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா டீசர் பார்த்துட்டு போகிறப்போ கதை வந்து அந்தளவுக்கு இல்லை. டீசர் பார்த்துட்டு போகிறப்போ ஃபுல்லாக வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பயங்கரமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், ஆனால் சுத்தமாக அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். கதை வந்து இந்த டபுள் ஆக்டில் அவ நல்லவ அந்த தனுஷ் நல்லவங்க, அந்த நல்ல சைடில் இருக்கிற அவரோட ஃபேமிலி எப்படி இருக்கோ அதை வந்து எப்படி கொண்டு போகிறாரு, இந்த கெட்ட சைடில் இவர் அரக்கத்தனமாக இருக்கிறது, இவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேமிலி இருக்குன்றதை காமிக்கிறாங்க. இவர் வந்து எப்படி ஃபேமிலியை கொண்டு போகிறாரு, அந்த கொண்டு போகிற டைமில் திடீர்னு ஒரு த்ரில்லராக ஒன்று கொண்டு வராங்கங்க. அதெல்லாம் எல்லாம் சேர்த்து தான் த்ரில்லராக ஒன்று கொண்டு வராங்க. த்ரில்லராக கொண்டு வர்றப்போ அது எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் சேர்த்து தான் படத்தை மொத்தமாக ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகிற எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக மூடியாகவே கொண்டு போகிறாங்க. லைக் நைட் ஷாட்ஸாகவே கொண்டு போகிறாங்க. எல்லாமே டேயில் எடுத்துருப்பாங்க போல், ஃபுல்லாகவே வந்து நைட் டைம் அந்த இதை போட்டு ஃபுல்லாகவே கொண்டு போகிறாங்க. ஷார்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேயே லொக்கேஷன், இப்போ வீடுனா வீடுக்குள்ளேயே மொத்தமாகவே முடிச்சிட்டாங்கங்க. பாதி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சீக்வன்ஸ் மொத்தமாகவே முடிச்சிட்டாங்க. எனக்கு வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. காமெடின்னு சொல்கிறப்போ வந்து அந்தளவுக்கு இல்லை. காமெடியே படத்தில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். காமெடி சுத்தமாக இல்லை. ஒரு சில ஒரே ஒரு இடத்துல மட்டும் காமெடி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்டாக வந்து காமெடி சுத்தமாக படத்தில் இல்லவே இல்லை. இதை தாண்டி வந்து படத்தில் பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் எதுவுமே இல்லைந்தாங்க நான் சொல்லுவேன். ஆனால் செல்வராகவன் படத்தை பார்த்ததுனால நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னராக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. ஆனால் இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்துருக்கலாம். இப்போ அந்த காடெல்லாம் அரசாங்கம் அந்த சாங்லாம் பார்த்திங்கன்னா டீசரில் பயங்கரமாக இருக்கும். சாங்குமே ஃபுல்லாக இப்போ கேட்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. அந்த பிஜிஎம் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இதில் படத்தில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த சாங்கோட இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் வந்து சீன்ஸ் ஆட் ஆகிறப்போ அது வந்து சாங் பாதி கட் ஆகிடுது. அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா மியூசிக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. ஆனால் வந்து அவரோட அப்பா அந்த இளையராஜா இதை வந்து அப்படியே கண்டினியூ ஆன மாதிரி இருக்குது. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கவனித்து கூர்மையாக கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி அப்படின்ற ஒரு சாங் இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த சாங் வந்து அப்படியே இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறப்போ அது அப்படியே ப்ளே ஆகுது. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த சாங் தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என்னடா இது, அதை அப்படியே பாதி இங்கே மிஸ்மேட்ச் பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி காடெல்லாம் அரசாங்கம் அந்த சாங்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம டீசரை எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா படம் இல்லைன்னாங்க சொல்லணும். ஒன் டைம் வாட்சபிள் பட் டிஃப்ரெண்ட் ஜேர்னன்றதுனால ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்லுவேன். தென் வந்து கொஞ்சம் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. என்ன கேட்க போனால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சீன்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா ஒய்ட் ஆங்கிளில் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம அந்த வீட்டில் அந்த ஹாலிவுட் மாதிரி வீடு காமிச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணி நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோன்ற அந்த மாதிரி இருந்துச்சு. லொக்கேஷன் அந்தளவுக்கு டே ஷூட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே நைட்லேயே போட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு லொக்கேஷனும் காமிக்கல. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் தாங்க சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5. யா,
சாங்ஸும் அந்த அளவுக்கு இல்லை, தென் வந்து பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஆனால் டீசர் பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் சொல்லுவேன். ஸோ அதனால 7.5. ஸோ கண்டிப்பாக போய் தியேட்டர் போய் வாட்ச் பண்ணுங்கள், படம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூட நான் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டல் ட்ரென்ஸ் பை பை ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு தமிழ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டடா.